قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا عليه تتنزل عليهم الملائكة صدق الله مولانا الكريم. ميلان الله நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கின்றான். ஒன்றை செய்வதற்கு நாம் ஆற்றல் வருவதும் சக்தி வருவதும் அவருடைய உதவியை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றிருக்கிறோம், நம்பிக்கையாகிக் கொண்டிருக்கிறோம். சஹாபிய பெருமக்கள் அல்லாஹுவை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே திருத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹுக்காக ஆகிவிட்டால் உலகம் அத்தனையும் அந்த அடியானுக்காக ஆகிவிட்டோம் என்பதிலே அளப்பரிய நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் எடுத்துக்காட்டுக்கும் கூடியவர்களாக அந்த சஹாபிய பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கையில சற்று தோய்வு ஏற்படும் என்றால் அதை உடனே கண்டிக்கின்ற பண்புள்ளவர்களாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல்வேறு சிறப்பு அம்சங்களுக்கும் போன்றதற்கும் உரியவராக இருந்தவர்கள் அதில் இந்த காலிப்பு வழிந்திருந்தி எல்லாம் உமரலியல்லா காலத்தில் பெரிய அளவுக்கு போர்கள் கொடுக்கப்பட்டன. இஸ்லாத்தினுடைய மிக சிறந்த தளபதி யார் என்று சொன்னால் காலித் பின் வலித். சைஃபுல் மஸ்ரூல் உருவப்பட்ட அல்லாஹ்வின் வால், சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய போர் வால் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த காலித் பின் வலித் இருந்தெல்லாம் பெரிய பெரிய நாடுகளை வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்தவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே தளபதி என்று சொன்னால் அவர்களை முதலாவது இடத்தில் வைத்து பேசுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு யுத்தத்துக்கு போகிற போது மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த தளபதியாக என்று கேட்டார்கள், காலித் பின் வலித் போகிறார். அப்படியா? காலித் படையெடுத்து போனால், தளபதி பொறுப்பை எடுத்துக்கொண்டு போனால் கட்டாயம் பற்றிதான் என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார். உமர் ரலியல்லாஹுடைய காதில் இருந்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போர் புரிகின்ற போது அல்லாஹ் வெற்றி தருகிறான், தோல்வி தருகிறான் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்க வேண்டும். காலியில் போனால் வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் மக்களுக்கு அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்த்து போனார்கள். சாதாரணமான ஒரு மனிதரை எடுத்து, ஒரு சஹாபியை எடுத்து, அவருக்கு தளபதி பொறுப்பை கொடுத்து இந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு போய் காலி பள்ளி அவரிடத்தில் கொடுத்து நீங்கள் தான் தளபதி என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று அழைப்பு வைத்தார்கள். ஒரு சாதாரணமான ஒரு குதிரை வீரர் ஒரு லெட்டரை எடுத்துக்கொண்டு பிரம்மாண்டமாய் நடந்து கொண்டிருக்கிற யுத்தகடத்திலே முன்னணியில் நின்று வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிற காலி பள்ளி எல்லாவற்ற போய் நின்றார் என்று லெட்டர் கொடுத்தார். உடனடியாக தளபதி பொறுப்பிலிருந்து கீழே இறங்கி சாதாரண படை வீரராக காலி பள்ளி நின்று விட்டார். அவர் தளபதியாக்கப்பட்டார். இந்த யுத்தம் நடந்தது, யுத்த வெற்றியும் பெற்றது. ஒரு பொறுப்புல, மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களால் உடனடியாக அங்கே நீக்கம் செய்யப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய மன அழுத்தமும் பிரச்சனையும் இருக்க வேண்டும். இதை சாதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது பிறகு யுத்தவங்களெல்லாம் முடிந்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நான் இப்படி செய்ததில் உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா என்ற போது இல்லை என்றார்கள். அது பற்றி நான் கவனிக்கவே இல்லை என்று அவர் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மக்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், காலிதின் மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது, அல்லாஹ் தான் தருகிறான் செய்கிறான் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் குறைந்து வருவதால் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார். எந்த யூகமும் இல்லாமல் எந்த விதமான பெரிய ஒரு தன்மான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுப்படுகின்ற காலித் பின் வலித் இருந்து எல்லாருடைய குணத்தை நாம் பார்க்கிறோம்.
மக்களிடத்தில் அந்த எண்ணம் வர வேண்டும் என்ற உபர்வியல்லாவுடைய சிந்தனையை நாம் இங்கே நாம் கவனிக்கின்றோம். இதுதான் அந்த சகாபிய பிற்பகலுடைய சிந்தனையாக இருந்தது. இதனால் நடக்கிறது என்ற சிந்தனை வந்தால் உடனடியாக அதை மாற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, பரக்கத்தான மரம்னு சொல்கிற மாதிரி. இந்த ஐயாவது ஜாமியாவில் அந்த போருக்கு போகிறவங்கெல்லாம் அந்த வாழை கொண்டு போய் அந்த மரத்தில் மாட்டி விடுவாங்க, ஈட்டியை போனாலும் சொல்லி விடுவாங்க, அந்த மரத்தில் வச்சு எடுத்துருப்போம், எடுத்துகிட்டு போனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற போது அந்த மரம் வந்து முக்கிய இருக்குது. இடையில சஹாபிகளுக்கு பழைய நிலை உள்ளது, யுத்தத்துக்கெல்லாம் போனால் இங்கே வாழை மாட்டி எடுத்துகிட்டு போனால் வெற்றி வரும் நம்பிக்கை இருந்தது. ரசூலுல்லாஹி கேட்போம், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அந்த மாதிரி மரம் வேண்டும், அது ஐயாமல் ஜாலியில் பயன்படுத்துகிற மரம் இது வேண்டாம், எங்களுக்கு வேற ஒரு மரத்தை சொல்லுது, அந்த மரத்தில் நாங்கள் எங்கள் ஆயுதங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அவருக்கு போனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னபோது சரதாவை சொன்னாங்க, இது மூசா அலி சொன்ன காலத்தில் அந்த சமுதாயம் இஜாலான ஆலயத்தை எங்களுக்குள் ஒரு கடவுளை உருவாக்கி கொடுங்கன்னு சொன்ன மாதிரி இது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் வெற்றி தருகிறான், ஒரு மரத்தில் வாட்டி வைப்பதனால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது என்பது நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, மரத்தின் மீது உள்ள நம்பிக்கையாக மாறுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹுவின் சக்தியும் வல்லமையும் குறைவதை போல தெரிகிறதோ அதை உடனடியாக மாற்றி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே நின்று பைத்தியத்தை எடுத்தாங்கன்னு இருக்கு. எல்லாரும் இந்த மரத்தில் தங்க ஆரம்பித்த உடனே உமரத்தை எல்லாரும் மரத்தை வெட்ட சொல்லிட்டாங்க, இந்த மரத்தை எடுத்துருங்க, அது வேண்டாம், இருக்க வேண்டாம், மக்கள்கிட்ட சிந்தனை மாறுகிறதுட்டாங்க. எனவே உலகத்தினுடைய எல்லா சூழல்களையும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்கின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது, அந்த நம்பிக்கைக்கு இடையூறாக சில பல காரியங்கள் வந்து நிற்கிற போது அவற்றை நாம் இது எதிர்ப்பதற்கு முரணானது, அல்லாஹுடைய வல்லமையை குறைக்கின்ற ஒரு செயல் என்று கூறுகின்ற ஒரு மனோபக்குவத்தை ஏற்படுத்துவது நாம் அல்லாஹ்வை போன்று புரிந்து கொண்டிருக்கின்ற ஈமானுக்கு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு